வணக்கம். வெல்கம் டு TNPSC நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க தெரிந்து கொள்வோமா பகுதி எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறோம். இளமை பெயர்கள் ஒளிமரபு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. புலியோட இளமை பெயர் என்ன அப்படின்னா பரல், சிங்கத்துக்கு குருளை, யானைக்கு கன்று, பசு கன்று, கரடி குட்டி. அதோட ஒளிமரபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இதில் வந்துட்டு நமக்கு ஒளிமரபு விட இளமை பெயர்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ புலினா நம்ம என்ன நினச்சிக்கோன்னா புலிக்குட்டி அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் புலியோட குட்டிக்கு என்ன பேருனா பரல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சிங்கத்துக்கு குருளை, யானைக்கு யானை குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆனால் யானை குட்டி இல்லை, யானை கன்று, பசு கன்று, கரடி குட்டி. இந்த இளமை பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரிவழி வளர்ச்சி அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஷா அப்படிங்கிற வட எழுத்து வந்துட்டு கல்வெட்டுக்களில் இருக்குது. மெய்யெழுத்தை குறிக்கிறதுக்கு புள்ளிகள் வந்துட்டு பயன்படுத்தப்படலை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுக்களில் எந்த மாதிரியான எழுத்துக்களின் அமைப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியில் வந்துட்டு வட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி எழுத இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னா அறச்சலூர் கல்வெட்டே இதற்கு வந்துட்டு சான்று. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு வகையான எழுத்துக்கள் என்ன அப்படின்னா தமிழ் எழுத்து, வட்டெழுத்து. வட்டெழுத்துங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா வளைஞ்சு கோடுகள் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு வட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வளைந்த நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும். ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்துட்டு நெட்டெழுத்துக்கள் வந்துட்டு வரும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறது இதில் இருக்குது. உயிரெழுத்தில் வந்துட்டு ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையில் மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசையில் தா, தி, தூ, தே, தை. பகர வரிசையில் பா, பூ, பே, பை, போ. நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோ. அதே மாதிரி ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, எகர வரிசை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு முக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு இப்போ நோ, தூ, வேறு ஏதாவது கா, மை அந்த மாதிரிலாம் ஏதாவது எழுத்து வந்துட்டு கொடுத்துட்டு இதில் எது வந்துட்டு ஓர் எழுத்து ஓர் மொழியில் வராது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம். அதனால் இது ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். அதனால் இந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இலக்கண பகுதி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி இந்த சொற்பூங்கா அப்படிங்கிறது அந்த பாடம் வந்துட்டு படித்தீங்க அப்படின்னா கீழே ஏன் தெரிந்து கொள்வோம் பகுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் வந்துட்டு பாருங்கள். அடுத்தது பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவர்களோட வாழ்க்கை முறையை பற்றி எந்த குறிப்புகளும் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த நிலம் பொது அப்படிங்கிற பாடத்தில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. காடர்களோட பேசும் மொழி என்ன அப்படின்னா ஆள் அளப்பு அப்படிங்கிறதான். மொழியை பற்றின ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வசிக்கிறாங்க. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இலக்கண பகுதியில் இருக்கிற தெரிந்து கொள்ளும் பகுதியும் ரொம்ப முக்கியம். நமக்கு இதிலிருந்துமே வந்துட்டு கேட்பாங்க க்வெஸ்சன் வந்துட்டு எது வந்துட்டு தற்கால வழக்கத்தில் இல்லை, வீங்கல் வினைமுற்று எந்த இடத்துல வரும்போது எதில் வராது அப்படின்னு கேட்கலாம்.
நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளுள் சில அப்படின்ட்டு சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் நம்மளோட தமிழரோட மருத்துவ முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பாடம் இருக்கும். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும்போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதுக்கெல்லாமே வந்துட்டு முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வந்துட்டு இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு எதோட செயல்பாடு இருக்கணும், மூளை இருக்கணுமா இல்லை வந்துட்டு முதுகெலும்பா இல்லை வேற ஏதாவது உடலோட பகுதி கொடுத்துட்டு கூட கேட்கலாம். இதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த க்வெஸ்சனும் கூட இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதிலிருந்து கேட்கும்போது நம்ம தெரியாமல் விட்டுறக்கூடாது, அதனால் பார்த்துக்கோங்க. அது முக்கியமானதுங்கிறனால தெரிந்து கொள்ளும்ல கொடுத்துருக்காங்க. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது அப்படின்னு சொல்லி சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரியின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற செய்யுள் உரைநடை எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. இலக்கண பகுதியுமே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் விட்டுருப்பேன், அது ஏன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கடைசியாக வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். நீங்கள் வந்துட்டு 8ஆம் வகுப்பு முதல் பருவம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தெரிந்து கொள்வோமா பகுதி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாடத்தையே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தெரிந்து கொள்ளும் பகுதி பாருங்கள். எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறக்கும் வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 12th வரைக்கும் இருக்கிற தெரிந்து கொள்வோம் பகுதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.